நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேக்கிங் சோடா ஸ்கிரப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேக்கிங் சோடால உள்ள நிறைய புற்பொருட்கள் வந்து சருமத்துல உள்ள இறந்த செல்களை நீக்கிடும். அது மட்டும் இல்லாம சருமத்துக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கும். பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம சருமத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கக்கூடியது. அதனால இந்த பேக்கிங் சோடா ஸ்கிரப்புங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து கொஞ்சமா தண்ணி கலந்து அதை பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க, அதாவது ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்டா ஏதாவது ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிருங்க. அப்புறம் இது தொடச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் ஏதாவது யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்கு ஆல்ரெடி நம்ம கற்றால ஜெல் யூஸ் பண்ணலான்ட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கற்றால ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல ஒரு டிஃபரன்ட் பாப்பீங்க. இருந்தாலும் முகப்பூர்வம் அதிகமா இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் சர்மம் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ண வேணாம். மத்த எல்லாரும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்க அப்லோட் பண்றப்பலாம் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் நாங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இந்த வீடியோல சொல்ற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கலாம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.